வணக்கம். தீவையும் தீவு மீனவர்களின் வாழ்வியல் என் சொந்தங்களாகி உங்களோட பகிர்ந்து கொள்வது தீவு மீனவன். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோ அந்த பாம்பன் பாலம் வேலை நடக்கிறத கடல் மார்க்கமாக நான் எடுத்து உள்ளே பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பாம்பன் பால பணிகள் எப்படி நடக்கு அப்படிங்கிறத கடல் மார்க்கமாக பார்ப்போம். இதில் உள்ள ஒவ்வொரு தூணையுமே பார்த்தீங்கன்னா மூணு கால் மாதிரி இப்படி ஊனி இருக்குது. மூணு காலில் தான் இந்த ஒவ்வொரு தூணுமே வந்து அது நிற்கிது. நல்லா காற்றை பார்த்துக்கிட்டு வாங்க. போன வீடியோவில் வந்து இந்த தூண்களை வந்து ட்ரெயின் பாலத்துலேருந்து காட்டும் போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இந்த தூண்கள் எப்படி தண்ணிக்கில் ஊனப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சரியாக எனக்கு அதாவது வீடியோவிலே உங்களுக்கு காட்டியிருக்க முடியாது. இந்த வீடியோவில் வந்து நல்லா தூண்கள் வந்து எப்படி தண்ணிக்கில் அது நிற்கிது அப்படின்னு சொல்கிறத இப்போ நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த பாலத்தையும் எப்படி தண்ணிக்கில் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க, எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெல்ல தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம படகு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பாம்பன்லேருந்து கரெக்டாக பாம்பன் கரையோரத்துலேருந்து கரெக்டாக நம்மளுடைய படகை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக சென்று பிச்சு தாண்டி நம்ம போவோம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதை கடல் மேலே எவ்வளோ அழகாக எவ்வளோ பிரமிப்பாக இந்த நல்ல துளைகள் போட்டு தூண்கள் எப்படி ஊனியிருக்காங்க, அதுக்கு மேலே அந்த சிமெண்டால் எப்படி அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். வாங்க கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போவோம். இருநூத்தி 250 கோடி செலவில் நடுக்கடல் மேலே கெட்டக்கூடிய ஒரு அதாவது ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி கெட்டக்கூடிய பாலங்கள்லேயே தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இதுதான் முதல் தூக்கு பாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நடுக்கடலில் கெட்டக்கூடிய இந்த பாலம் வெவ்வேறு இடங்களில் வந்து கெட்டியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ரயில் பாலம் வந்து இதே மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி காலத்தில் கெட்டப்பட்டது. அந்த பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி காலத்தில் கெட்டப்பட்டதை வருஷத்தை பார்த்தீங்கன்னா 1870 வருஷத்துலேயே வந்து இந்த மாதிரி கடலுக்குள்ளே வந்து பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து முடிவெடுத்து அதை அவங்க கெட்ட ஆரம்பித்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா 1911 வருஷத்தில் வந்து இந்த பாலம் கடல் மேலே வந்து அவங்க பாலத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாலத்தை கெட்ட ஆரம்பித்து 1914 வந்து அந்த பாலத்தை கட்டுமான பணிகளை அவங்க வந்து முடிச்சுறாங்க. இந்த பாலத்தை கெட்டுறதுக்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்கு இந்தியாவுக்குள்ளோட வர்த்தக போக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் அந்த பாலத்தை வந்து கெட்டப்பட்டுச்சு. அந்த ரயில் பாலம் இப்போ வந்து 100 வருஷத்தை தாண்டி பழமையானது பழசாயிட்டு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இப்போ இந்த புதுசாக வந்து ஒரு பாலத்தை அவங்க வந்து கட்டுறாங்க. இதுதான் நடுப்பாலம் அதாவது சென்று பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிற அந்த சென்று பிரிட்ஜில் உள்ள தூணு தான் இந்த சென்று பிரிட்ஜுக்கு உள்ள உன்ன தூணு தான் இதுவும் இந்த இதுவும் இந்த நடுப்பாலத்தில் வந்து எப்படி கப்பல்கள் போனால் திறந்து மூடும் அப்படின்னு சொல்கிறத இந்த போன வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே வந்து தென்னக ரயில்வேயால் வெளியிடப்பட்ட டெமோ வீடியோவை நான் அதில் காட்டியிருக்கேன். அதில் பார்த்து அதை எப்படி திறந்து மூடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. அந்த பழைய ரயில் பாலத்தை நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் கெட்டப்பட்டாலும் அதனுடைய உறுதித்தன்மை இன்னைக்கு வரைக்குமே வந்து பெரிய கம்பீரமாக சரியான ஸ்ட்ராங்காக தான் அந்த பாலம் நிற்கும். ஆனால் நடுப்பாலம் அடிக்கடி வந்து ரயில்கள் இந்த வரக்கூடிய நேரங்களில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுது அப்படிங்கிறதுனாலேயே வந்து இந்த புது பாலத்தை கட்டுறாங்க. அந்த ரயில்வே பாலத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்கு. ஆனால் 2013 தான் ஒரு பெரிய ஒரு ரயில் பாலத்தில் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்ன ஆக்சிடென்ட்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தாவிலிருந்து கப்பல் ஒன்று அரசாங்கத்துக்கு சொந்தமான கப்பல் வந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய கப்பல் 2013 ஜனவரி 13 வந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று அந்த பழைய பாலத்தில் வந்து மோதிருச்சு. இப்போ நீங்கள் மோதின அந்த கப்பலுடைய படத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அது மோதினது 146 தூணில் மோதிச்சு வருங்க. அதிலிருந்து அந்த கப்பலை வெளியெடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1976 தனுஷ்கோடி அழிஞ்ச புயலில் வந்து பாம்பன் பாலம் சேதம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயந்தான் அந்த பாம்பன் பாலத்தில் வந்து பெரிய இன்ஸ்டண்ட்டாக நடந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சின்ன சின்ன
ஒரு ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடந்துருந்துருக்கு. பெரிய அளவுக்குலாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் அந்த ரெண்டு மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குறதுனா இது வந்து மண்டபத்தில் இருந்து பாம்பன் நோக்கி வரக்கூடியது அந்த சைடு உள்ள கட்டுமான பணி, மண்டபத்திலிருந்து அந்த ஆ தெரியுது வருங்க, அது நடுப்பாலம் மண்டபத்திலிருந்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கிட்டே வர்றேன். இது வந்து இந்த இந்த படகு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடல் மேலே போடக்கூடிய இந்த பாம்பன் பாலத்துக்கு பொருள்கள் ஏற்ற இறக்க, அப்புறம் வந்து அங்குள்ள கண்டெய்னரை இழுத்துட்டு வர்றதுக்கு, அந்த பார்ஜில் சிமெண்ட் வரும் பாருங்க, சிமெண்ட்டை ஏற்றிட்டு வந்த டிங்கியை இழுத்துட்டு போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த படகு, டக்கு போட்டு ஒன்று அதில் கிடக்கு, ரெண்டு பைப்பர் படகு ரெண்டு இருக்குது, ஒரு பிளாஸ்டிக்கு போட்டு ரெண்டு விசைப்படகு, இத்தனையுமே இந்த பாம்பன் பால பணிகளில் வந்து அது மும்முரமாக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த புது பாம்பன் பாலத்தில் வந்து இங்கே உள்ள மீனவர்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் என்ன இருக்குது, இன்னொன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக இருக்குது வருங்க. அந்த ஏற்கனவே உள்ள நடுப்பு அந்த பாலத்தில் நடுப்பாலத்தில் மட்டும்தான் பொத்துக்கிட்டு போக முடியும், மற்ற ஓரத்துகளில் எதுலேயுமே போக முடியாது. ஆனால் இதில் எந்த இடத்துலனாலும் நம்ம குறுக்க உள்ள ஓடி போகிற மாதிரியே வந்து ஒரு அமைப்பு நல்ல உயரமாகவே கட்டியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம உள்ளே போக முடியல, நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் அங்கங்கே கம்பி வயறு இதுகளாக வந்து நீண்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அங்கே போக முடியலை. நல்ல பால வேலைகள்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு உள்ளேயும் வேலையும் உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்து வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து எந்த வியூவிலிருந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்பாலத்து மேலேருந்து நான் இந்த வியூ எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். பஸ்பாலத்துக்கு அடுத்தது வந்து பழைய ரயில் பாலம், அதுக்கு அடுத்ததாக தான் இந்த புது பாலம் வந்து உங்களுக்கு தெரியும். இரவு பகல் பார்க்காம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேலை எந்த நேரமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷம் 2022 இந்த பாம்பன் பாலத்தை கட்டி முடித்து 2023 வந்து அது செயல்பாட்டில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நைட் நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படி ஒரு கொள்ளை அழகாக தெரியும். பாம்பன் பாலத்தை எல்லாம் இந்த பழைய பாலம் புது பாலத்தில் எரியிற லைட்டை விட அந்த புதுசாக இப்போ கட்டக்கூடிய அந்த ரயில் பாலத்தில் லைட்டுகள் எரியும் போது அப்படி பார்த்தோம்னு சொன்னால் செகஜோதியாக இருக்கும். இப்போ அந்த வியூவை தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். கொள்ளை அழகை அள்ளித்தரும் இந்த பாம்பன் பாலம், அதாவது தெற்காசிய கண்டத்திலேயே கடல் மேல் அமைக்கக்கூடிய இந்த பாலங்கள் வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தினுடைய முன் உதாரணம் தான். இந்த பாம்பன் பாலம் அது சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சு அது பயன்பாட்டுக்கு வரும்போது அதை வந்து உங்களுக்கு முழுமையாக நான் எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம தீவு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தட்டி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் இதை மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் போடுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றும் ஒரு இனிமையான சூப்பரான வித்தியாசமான விறுவிறுப்பான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய். வணக்கம்.